என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுடைய வேல் யாத்திரை. முந்தானேத்து வந்து பாஜக வந்து வேல் யாத்திரையை வந்து ஆரம்பிச்சாங்க. பாஜகவுடைய தலைவர் எல் முருகன் அவர்கள் ஃபர்ஸ்ட் எங்க போனாரு அப்படின்னா திருத்தணிக்கு போனாரு. தமிழக அரசு வந்து பர்மிஷன் கொடுக்கல, வேல் யாத்திரைக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப வந்து பாஜகவுடைய தலைவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு போறது எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னதுனால காவல்துறையினர் வந்து 5 வாகனங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க. திருத்தணிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேல் யாத்திரையை வந்து ஆரம்பிச்சாரு. சோ அதற்கு காவல்துறையினர் வந்து கைது பண்ணாங்க பாஜகவுடைய நிர்வாகிகளை. நேத்து வந்து கோர்ட்ல வந்து இந்த வேல் யாத்திரைக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து நடந்துச்சு. அதுக்கு நீதிபதிகள் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, தமிழக அரசுகிட்டயும் சில கேள்விகள் கேட்டாங்க, பாஜக டையும் சில கேள்விகள் கேட்டாங்க. தமிழக அரசுகிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல கோயில்கள்ல வந்து நிறைய விழாக்கள் நடக்குது, கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கூடுறாங்க, அப்படி இருக்கும்போது எதற்காக வேல் யாத்திரைக்கு வந்து தடுத்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. பாஜக என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, முருகன் கோயில் இல்லாத இடங்களையும் நீங்க வந்து போறீங்களே, என்ன காரணம், இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து கேட்டாங்க. இந்த வழக்கு விசாரணையை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதிகள். நேத்து வந்து பாஜகவுடைய தலைவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, திட்டமிட்டபடி நாளைக்கு வேல் யாத்திரை வந்து தொடங்கும் அப்படின்னு வந்து நேத்து சொல்லியிருந்தாரு. சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல் யாத்திரை வந்து தொடங்கி இருக்காங்க பாஜகவினர். திருவொற்றியூர் நோக்கி வந்து சென்னையில இருந்து வந்து போய்க்கு இருக்காங்க. காவல்துறையினர் வந்து திருவொற்றியூர் சுத்தி வந்து காவல்துறையினர் வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வருது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முழு சங்கியாக மாறிய இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அப்படின்னு வந்து நான் டைட்டில் போட்டிருக்கேன். எதுக்குடா அப்படி டைட்டில் போட்டிருக்க அப்படின்னு வந்து கேட்கலாம். கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக ஆபாசமாக யாராவது பேசினாங்க, அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஆபாசமா பேசுறீங்க, அப்படின்னா பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை சொன்னோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சங்கி பட்டம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுப்பாங்க. ஆனா இங்கிலாந்துடைய பிரதமர் வந்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நேத்து வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தீபாவளிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடத்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொரோனா பேண்டமிக்ல வந்து உலகம் ஃபுல்லா இருக்கும், எப்படி வந்து தீபாவளியில வந்து தீப ஒளியை ஏற்றும் போது இருள் போய் வெளிச்சம் வருதோ, அதே மாதிரி சீக்கிரமாக கொரோனா வைரஸ் போய் நல்ல ஒரு நிலைமை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்திருக்காரு தீபாவளியை கோட் பண்ணி. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் ராமன் மற்றும் அவருடைய மனைவி சீதை ராவணன் அவர்களை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு வந்து போனாங்க, அதே மாதிரி கொரோனா பேண்டமிக் வந்து நம்ம வந்து சீக்கிரம் ஒற்றுமையா இருந்து தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள். சோ இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் தான் நம்மள வந்து ஆட்சி செஞ்சாங்க, 300-400 வருடங்களா ஆட்சி பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கலாச்சாரம், நல்ல நல்ல பண்பாடுகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப தீபாவளிக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகள்ல வந்து தீபாவளி வந்து கொண்டாடப்படுது, பொங்கல் வந்து கொண்டாடப்படுது. ஆனா நம்ம ஊர்ல வந்து எதுக்காக தீபாவளி கொண்டாடணும், எதுக்காக பட்டாசு வெடிக்கணும், சுற்றுச்சூழல் மேல வந்து அக்கறை இருக்கிற மாதிரி எதுக்காக பட்டாசு வெடிக்கணும், பொல்யூஷன் வருது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறது அப்படிங்கறது இப்ப நடக்கிறது கிடையாது, ஆயிரக்கணக்கான வருடங்களா அந்த பாரம்பரியம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இப்ப வந்துட்டு தீபாவளி வந்து வெடி வெடிக்க கூடாது அப்படின்னு வந்து இப்ப ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 20-25 வருஷத்துல தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறது அப்படிங்கிற பழக்கமே இல்லாம போயிடும். நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மாத்துற உரிமை வந்து நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால எல்லா மதங்களையும் எல்லா மத பண்டிகைகளையும் மதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன், ஜோ பைடன் அவர்கள் வந்து அதிபரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. துணை அதிபர் யாரு அப்படின்னா, கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்தியா முழுவதும் பல அரசியல்வாதிகள் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, உலக நாடுகளுடைய தலைவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜோ பைடன் அவர்களுக்கும் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஜோ பைடன் அவர்கள் மற்றும் இந்தியா, அமெரிக்கா இந்தியா உறவு வந்து இன்னும் மேலும் வலுவடையும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நம்பிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காரு. கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். யாரை பத்தி அப்படின்னா, ஜோ பைடன் அவர்களை பத்தி சில தகவல்களை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஜோ பைடன் அவர்கள் வந்து லா படிக்கும் போது அவருக்கு வந்து சரியா பேச வராதான், திக்கி திக்கி பேசுவாராம். அப்ப வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். இந்த குறையை வந்து நான் எப்படியாவது என்னோட முயற்சியில வந்து நான் வந்து போக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பேசி பேசி பிராக்டிஸ் எடுத்து இந்த குறையை வந்து போக்குனாரா, நல்லா அதுக்கடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து 3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை வந்து அவருக்கு பிறக்குது. ஒரு முறை என்ன அப்படின்னா, இவர் வந்து அரசியல் வேலையில வந்து பிஸியா இருக்காரு. அப்ப வந்து அவருடைய மனைவி வந்து கிறிஸ்துமஸ் பர்ச்சேசிங்காக வந்து வெளியே போறாங்க. போயிட்டு வரும்போது அவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த சோக விஷயம் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா மாறுது. தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளையும் அவரால் வந்து மறக்க முடியல. அந்த கார் ஆக்சிடென்ட்ல வந்து தன்னுடைய 2 மகனுடைய கால் வந்து போயிருது. அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கால் வந்து சரியாயிருது. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, 2வது தன்னுடைய மகன்களுக்காக வந்து 2வது திருமணம் வந்து பண்ணிக்கிறாரு.
தன்னுடைய மகன் ஒரு மகனை வந்து அரசியல் வாரிசா வந்து அறிவிக்கிறாரு, அரசியல் வந்து இறக்குறாரு. அடுத்து என்ன சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 அந்த அரசியல் இறங்கின மகனுக்கு வந்து மூளை புற்றுநோய் வந்து ஏற்படுது. அந்த மூளை புற்றுநோயினால அந்த மகனும் வந்து இறந்து போயிடுறாரு 2015. அதனாலதான் 2016 ஜோ பைடன் அவர்கள் எலெக்ஷன்ல வந்து நிக்கல. ரெண்டாவது மகன் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மகன் வந்து இறந்து போயிடுறாரு, ரெண்டாவது மகன் வந்து போதைக்கு வந்து ரொம்ப அடிமை ஆயிடுறாரு. இந்த கொக்கைன் அது மாதிரியான போதைப் பொருள்களை வந்து நிறைய சாப்பிட்டு அதுல இருந்து மீள முடியாத நிலைமையில வந்து அவர் இருக்காரு. கடற்படையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த போதைக்கு அடிமையானதுனால கடற்படை வேலையில இருந்து அவரை வந்து நீக்கிடுறாங்க. சோ இதனால பல சோகங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில, ஜோ பைடன் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து நடந்திருக்குது. மிக குறைவான வயதுல 29 அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர் ஆயிருக்காரு. 77 மிக அதிகமான வயதுல அமெரிக்காவோட அதிபரானதும் அவரு தான். பல சோகங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையினால அவர் அமெரிக்காவுடைய அதிபரா இப்ப ஆயிருக்காரு. ஜோ பைடன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.